நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு சில்க் சாரிக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டான ஒரு பிளவுஸ் டிசைன் தான் நம்ம தைக்க போறோம். இந்த சாரிக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம பிளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம். இது வந்து சேம் கலர் தான் கொடுத்துருக்காங்க, ரன்னிங் பிளவுஸ் மாதிரி சேம் கலரா தான் இருக்கு பிளவுஸ். அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம காப்பர் கலர்ல கொடுத்து டிசைன் பண்ண போறோம். பேக் மட்டும் நான் தனியா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேக்ல வந்து கீழே வந்து சின்ன பார்டர் வருது, அந்த சின்ன பார்டர் வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் பேக்குக்கு. இப்போ நெக் எதுவுமே கட் பண்ணல பிளவுஸ் கிளாத்ல, இதை வந்து நான் கேன்வாஸ்ல தான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இதில் வந்து நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் அளவுக்கும் நெக்கோட லென்த் வந்து 9 இன்ச் அளவுக்கும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கர்வ் மாதிரி ஒரு வளைவாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபுல்லாக வந்து அந்த நெக்குக்கு வந்து ஃபுல் ரவுண்டும் இந்த மாதிரி வர்ற அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள அந்த ரவுண்ட் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த வளைவு போடும்போது கரெக்டாக வந்து அந்த ரவுண்டு மேலே வர மாதிரி போடும்போது போட்டால் தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நீங்கள் போடும்போது அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த கேன்வாஸில் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை வந்து நான் லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு தச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு எந்த கிளாத்துமே கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணல, வெறும் லைனிங் கிளாத் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பிளவுஸ் கிளாத் வந்து திக்காக இருக்கிறதுனால இந்த கேன்வாஸில் வந்து வெளியில் தெரியாது. அதனால் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அந்த பிளவுஸ் கிளாத்தும் திக்காக இருக்கும், அப்புறம் லைனிங் அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத்லாம் கொடுக்கும்போது ரொம்ப திக்காகிடும். அந்த திக்காக ரொம்ப திக்காக இருக்கும்போது திருப்பும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத்லேயே கொடுத்துட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் ஒரு தையல் போட்டுட்டோம், ஏன்னா டக்ராம் இருக்கும் சென்டர் தையல் போட்டுட்டோம்னா. இப்போ எந்த மாதிரி அந்த வளைவு நம்ம கட் பண்ணி தச்சு வச்சுருக்கோமோ அதே மாதிரி வந்து பிளவுஸ் கிளாத்லேயும் வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக தச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். சேம் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கட் பண்ணி விடலாம். கார்னர்லலாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விடலாம். அந்த கார்னர் கிட்ட வந்து நம்ம ஷேப் திருப்பும்போது உள்ளே வந்து கிளாத் மடியாமல் இருக்கும், அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பினோன்னா. பாருங்க, இப்போ தச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். இது வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டுடலாம். இப்போ அந்த கிளாத் பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம லைனிங் கிளாத்தும் அந்த கேன்வாஸும் கொடுத்து தைக்கும் போதே அந்த கிளாத்தோட டிசைன் வந்து திக்னஸ் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் எதுவும் கொடுக்காம நம்ம இதை நெக்கை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தையல் போடும்போது உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து ஈவனாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போடலாம். நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் தையல் போட்டு பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பாட்டத்தில் வந்து பார்டர் இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் கிளாத்து விட்டுருந்தேன். அந்த 1/2 இன்ச் அளவு கிளாத்தை மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ பேக் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் வந்து சேம் கலரில் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங்க்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தச்சுட்டு நான் திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு அந்த லென்த் வர மாதிரி லூப் மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த லூப்பை வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்து தச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு
அந்த நெக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து சேம் இந்த சாரீ கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் சேம் ஒரே கலராக இருக்கிறதுனால அந்த அதில் வர அந்த க்ரீன் கலர் டார்க் க்ரீனுக்கு மேட்ச் பண்ணி ஷைனிங் மெட்டீரியல் கிளாத் நான் எடுத்திருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்காக. அதனால் அந்த கிளாத் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரோப் ரெடி பண்ணிட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஒவ்வொரு கவு வருது பாருங்கள், அதுக்கு சென்டரில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் காப்பர் கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸ் வந்து ரொம்ப மீடியமான சைஸ் லேஸ் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப மெலிசான லேஸ் தான் எடுத்திருக்கோம். அதை வந்து அந்த நெக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கர்வ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நெக்குக்கு வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து அந்த லூப் வச்சுருக்கோம் பாருங்கள், அது மறையிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த ரவுண்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம லேஸ் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லேஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா வளைஞ்சு கொடுக்குற லேஸ் மாதிரி நீங்கள் எடுத்தீங்களன்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பெண்ட் பண்ணி தச்சுக்கலாம். பாருங்க, இப்போ அந்த நெக்கு ரவுண்டுக்கும் அந்த லேஸ் கொடுத்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த லேஸுக்கு மேலே வந்து இன்னொரு தையலும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு தையல் போட்டுட்டோம்னா அந்த பிளவுஸோடு சேர்ந்து நம்மளுக்கு பதிஞ்சிரும். இது ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு தையல் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம்னா இன்னொரு அந்த பிளவுஸோடு சேர்த்து அது பதியாது. நம்ம போடும்போது என்ன ஆகும்னா லைட்டாக தூக்கின மாதிரி தெரியும். அதனால் ரெண்டு தையல் போட்டுக்கிட்டு இந்த பிளவுஸுக்கு தேவையான பேக் டாட்டும் வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு சைடுமே வந்து பேக் டாட் பிடிச்சிக்கிட்டோம். இப்போ லூப் வச்சுட்டு தச்சிருக்கோம் பாருங்கள், அந்த லூப்புக்கு சென்டரில் வந்து நான் காப்பர் கலரில் வந்து பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீட்ஸ் கொடுத்து அந்த உள்ள கவர் ஆகிற மாதிரி அந்த பீட்ஸ் வச்சு நம்ம ஹெம்மிங் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொடுத்துட்டு அது ஒன்றுனா வச்சுட்டு கீழே வந்து டைட் பண்ணி விடலாம். நம்ம அந்த நெக்கு ரவுண்டுக்கும் சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த எல்லா லூப்புக்குமே சேர்த்து இந்த மாதிரி ஒன்றுன்னா வச்சுட்டு தச்சு எடுத்துகிட்டு கீழே வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கேப் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நூல் விடும்போது இழுத்து விடும். அதனால் வந்து ஒன்றொன்றும் டைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சுங்கு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சுங்குக்கும் அந்த காப்பர் கலரில் ஏற்ற மாதிரி வந்து அந்த பீட்ஸ் வச்சுட்டு அந்த சுங்கு வச்சு அந்த பேக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த பிளவுஸ் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்லீவுக்கும் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் வந்து போடலாம். நீங்கள் மறக்காமல் வந்து இந்த பேக் வந்து தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஸ்லீவ் எப்படி தச்சிருக்கோம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.